தென் தமிழகத்தில் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நிலவி வந்த கடும் வறட்சி, பஞ்சத்திலிருந்து மீள ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் வேண்டுகோளின்படி சென்னை ராஜதானி மற்றும் திருவாங்கூர் சமஸ்தானம் ஆகிய இரண்டும் ஒருங்கிணைந்து அணை ஒன்று கட்ட தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி தென்மேற்கில் உருவாகி மேற்கில் பாய்ந்து மேற்கிலேயே கடலில் கலக்கும் நதிகளை திருப்பி கிழக்கு பக்கமுள்ள ஊர்களை செழிக்கச் செய்யும் விதமாக முல்லைப் பெரியாறு அணை கட்ட 999 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டது. பல இன்னல்களையும் பெரும் சவால்களையும் எதிர்கொண்டு 1985 ஆண்டு முல்லைப் பெரியாறு அணையை ஆங்கிலேய கர்னல் பென்னிக்விக் கட்டி முடித்திட அக்டோபர் 10ஆம் தேதி முதன்முதலாக தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனால் அந்த பகுதிகளில் வாட்டி வதைத்து வந்த பசி பட்டினி நீங்கி தண்ணீர் தட்டுப்பாடின்றி வாழத் தொடங்கினர். கிட்டத்தட்ட ஒரு 10-200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 5 மாவட்டம் அன்னைக்கு ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டமாக இருந்தது. ஒரு பெரிய வறட்சி பகுதியாக இருந்து குடிக்க தண்ணி இல்லாமல் ஆடு மாடுகள் எல்லாமே செத்துக்கிட்டு இருந்த காலத்தில் அன்னைக்கு வந்து ஜான் பென்னிக்குக் இந்த முல்லைப் பெரியாறு அணையை கட்டி எங்களுக்கு பூராம ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்காருண்டா. அந்த முல்லைப் பெரியாறு அணையை கட்டி எங்களுக்கு தண்ணி திறந்து விட்ட நாள் இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல நாள். நல்ல நாளாக காட்டிலையும் ஏன் பிறந்தனாலே, எங்கள் அப்பா பிறந்தனாலே, எங்கள் அம்மா பிறந்தனால காட்டிலையும் இன்றைக்கி தண்ணி திறந்து விட்டனாலே எங்கள் வந்து ஒரு ரொம்ப போற்றத்தக்க நாள். மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட மக்களின் வரப்பிரசாதமாக அமைந்த இந்த முல்லைப் பெரியாறு அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டு 127 ஆண்டுகள் நிறைவடைந்து 128வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. அணையை கட்டிய பென்னிக்விக் உருவசிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயிகள் முல்லைப் பெரியாற்றில் மலர்களை தூவி வரவேற்றனர். தென் தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களின் மாவட்ட மக்களின் வாழ்வாதாரத்திற்கான திறப்பு நாள், சிறப்பு நாள். முல்லைப் பெரியாறு அணையை கட்டிய மாமனிதர் பென்னிக்குக் அவர்கள் இந்த அணையிலிருந்து இந்த மக்களுக்காக, விவசாயத்திற்காக, வாழ்வாதாரத்திற்காக நீர் திறந்து 127 ஆண்டுகள் ஆகிறது. அவர் கண்ட, அவர் நிலைநிறுத்திய 152 அடி நீரை தேக்கி இன்னும் இந்த விவசாயிகளின் வாழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் எங்களது பெரியாறு வைகை பாசன சங்கத்தின் சார்பாக முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறோம். உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி பேபி அணையை பலப்படுத்தி 152 அடி தண்ணீரை தேக்கி மீண்டுமாக இந்த 5 மாவட்டங்களும் அதை சார்ந்த மாவட்டங்களும் விருதுநகர், திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களும் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை கோரிக்கையாக தமிழக அரசுக்கு ஒட்டுமொத்த விவசாயிகளின் சார்பாக வைக்கிறேன். கர்னல் ஜான் பென்னிக்குயிக்கின் கனவை நனவாக்கும் வகையில் ராமநாதபுரம் கடைமடை வரை தண்ணீர் சென்று விவசாயம் செழிக்க முல்லைப் பெரியாறு அணையில் 152 அடி தண்ணீரை தமிழக அரசு தேக்கிட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக கம்பம் செய்தியாளர் கே. முத்துவேல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.